chika chika cha, chika chika cha, bummi vandacha. Chika chika cha, chika chika cha, tirukural thandacha. Irande variyil ethane pudayil, kutti skatekum kutti kadaigal, bummi oda kootam. படிக்க வேணாம். வான்சிறப்பு குரல் மூன்று. உரிய காலத்தில் பெய்யாத மழை உயிர்களை வருத்தும். அங்க என்ன போரஸ் திருத்திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன ஒரே சேர சகதியமா இருக்கு. என்ன மாயா, உனக்கு ஏது ஓவரா தெரியல, கொஞ்சம் கீழே இறங்கு. நல்ல வேலை பூமி, நீ வந்து என்ன காப்பாத்தின. மழை பெஞ்சாலே நம்ம போரஸோட வாக் ரொம்ப ஸ்லோவாயிடுது. கரெக்ட்டா சொன்ன பூமி. ஆமா மாதிரி ஸ்லோவா வராம கொஞ்சம் சீக்கிரம் வா. ஆ, உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதுல, எல்லாம் இந்த மலையால. இந்த மழை மட்டும் பெய்யாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னது, மழை பெய்யாம இருந்தா நல்லதா? மழை பெய்யாம இருக்கிறது நல்லதுன்னு யார் சொன்னது? அங்கிள், அது நான் இல்ல, இவன். ஏன் இப்படி சொன்னீங்க? ஆமா அங்கிள், மழை பெஞ்சா போரிஸ்க்கு வாக் ஸ்லோ ஆயிடுதுல்ல, அப்ப போரிஸ்க்கு மழை பெய்யாம இருந்தா தானே நல்லது. மாதம் மும்மாதி மழை பெய்யலுங்கிறாங்க. இந்த மழை பெஞ்சா தான் நமக்கு வந்து பெருமை எல்லாமே. மழை பெய்யல என்ன ஆகும்? செடி வளராது, மரம் வளராது, கனி வளராது, காய் வளராது, ஒண்ணு வளராது. அப்புறம் எப்படி சாப்பிடுவீங்க? வாழ முடியுமா? எங்க வீட்டுல எப்பவுமே தோசை தான் அங்கிள். நான் தோசை சாப்பிட்டுதான் உயிர் வாழ்றேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல அங்கிள். சரி நம்மள விடுங்க. நீங்க ஒரு கிளி விழுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், பச்சை கிளி, அது என்ன சாப்பிடும்? பழம் சாப்பிடும். குரங்கு மங்கி அது என்ன சாப்பிடும்? பழம் சாப்பிடும். அப்ப மழை தண்ணி இருந்தா தான் மரமெல்லாம் வரும். இது வரலன்னு வச்சுக்கோங்க, சில நேரங்களில் கூட கடல் நீர் ஃப்ரீஸ் ஆயிடுமா, சூரிய வெப்பத்தால் ஆவியாகலாம். என்னது, கடல் நீர் ஃப்ரீஸ் ஆயிடுமா? இதான் அங்கிள் சொன்ன ஃப்ரீஸ் ஆன கடல். கடல் மேல நடக்கறோம், அலையே அடைக்க மாட்டேங்குது. இந்த மீன்லாம் கீழ அப்படியே நின்றுச்சு. இவ்வளவு பெரிய மீன் நம்ம மேலே போறப்பா. அங்கிள், நாங்க ஒரு கற்பனை உலகத்துக்கே போயிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இதுக்கு நம்ம திருவள்ளுவர் ஒரு விஷயம் சொல்றாரு, விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உண்ணின்று உடற்றும் பசி. ரொம்ப எளிமையான விஷயம். ஆகாயத்திலிருந்து விண்ணிலிருந்து மழை பெய்யாமல் போய்விட்டால் அதனால் என்ன ஆகும்? நமக்குள்ள இருக்கக்கூடிய வயிற்றுக்குள்ள பசி கடுமையாக வந்துருமா. பசி வந்தா என்ன ஆகும்? இல்ல, பத்தும் பறந்து போகும். அதான பழமொழி. பழமொழி பத்தும் பறந்து போகும். இந்த பத்தும் பறந்து போகாம இருக்கணும்னா நமக்கு உணவு வேணும். உணவு வேணும்னா தாவரங்கள் வளரணும். தாவரங்கள் வளரணும்னா மழை பெய்யணும். அப்ப விண்ணின்று ஆகாயத்தினின்று பொய்ப்பின் மழை பெய்யாமல் போய்விட்டால் விருநீர் வியன் உலகத்து பரந்த கடலை ஆடையாகக்கூடிய இந்த உலகத்து வாழ்கின்ற உயிர்களுக்கு உண்ணின்று உடற்றும் பசி. இது உள்ள இருந்து என்ன செய்யுமா, பசி நம்மளை அப்படி வற்புறுத்துமா, ரொம்ப படுத்துமா போட்டு. பசிக்குது என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு. ஒரு பறவை அது என்ன செய்யுமா, மழை தண்ணியை மட்டுமே குடிக்குமா. அப்படி ஒரு பறவையா, அது பேர் என்ன அங்கிள்? சாதக பறவைன்னு அதுக்கு பேர். ஆண்ணுடி வச்சிருக்குமா, அப்படி விழுகுமா தண்ணி, அதை மாத்திரம் குடிக்குமா, மற்ற தண்ணியை குடிக்காதான். எவ்வளோ அழகு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. ஒரு தடவை பாரதி வீட்டுக்கு ஒரு நண்பர் வந்தாராம். வந்தவர் சொன்னாராம், மூணு நாளாக சாப்பிடல, முதல்ல சாப்பாடு கொடுங்க அப்படின்னாரான். அவர்களுடைய நிலைமையை பார்த்து பாரதி சாப்பாடு போட்டோடனே அவர் அள்ளி 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 சாப்பிட்றத பார்த்தாராம். அப்போதான் பாரதி ஒரு விதி எழுதினாராம், இனி ஒரு விதி செய்வோம்,
அது என்னாலும் காப்போம். தனி ஒரு மனிதனுக்கு உறவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம். பசியோடு இருக்க மனுஷன் சாப்பாட்டுக்காக படுற பாட்டை பார்த்த உடனே இனிமே இந்த உலகத்துல சாப்பாடு இல்லாம இருக்க கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்தாராம். அப்ப தெரிஞ்சிட்டீங்களா, இந்த உலகத்துல மழை தண்ணி இருந்தா தான் எல்லாமே வரும். சரியா? என்ன போரிஸ், அங்கிள் சொன்னதை கேட்டுக்கிட்டல்ல, இனிமே மழைய திட்ட மாட்டியே. மழைதான் முக்கியம்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. மழை நீரை மட்டும் குடிக்கும் பறவை ஏது? சரியான பதில் சாதக பறவை.